The great dance of the day. A simple man is he, relation builder, silence keeper. He always seems to be. Sit up. A mission holder, battle winner. A man who respects all cultures. A man respected by builders. Come on, let's make some noise for Rahul Ji. Communicator, yes. Decision maker, go. Can we have a big round of applause for our Rahul Ji? Decision maker, he wants to create. Come on, students, make some noise for our Rahul Ji. Say hey for our Rahul Ji. Say Rahul Ji. Rahul, 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 Rahul. Want to say our slogan, Rahul, 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 Rahul. Real man of integrity. Every investor need know that probably in future they may get a successful life in the regarding the path. May God bless you. May God shower all the blessings upon you. May God give you very bright future in due course of time. God be with you. In the name of our Lord, Savior Jesus Christ. Amen. On behalf of St. John Cathedral, we are presenting our Holy Bible to our brother. தமிழக அரசின் உயரிய விருதான கலைமாமணி விருது கிறிஸ்தவ பாடகரான மெல்லிசை ஜாலி ஆபிரகாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கலைத்துறைக்கு வழங்கப்படும் அனைத்து விருதுகளிலும் கலைமாமணி விருதுகள் மதிப்பு மிக்கதாகும். 1954 முதல் கலைமாமணி விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2019-2020 ஆண்டிற்கான கலைமாமணி விருதுக்காக 128 பேரை பல கோணங்களில் ஆராய்ந்து தமிழக அரசு தேர்வு செய்துள்ளது. விருது பெற்றோர் பட்டியலில் பல முக்கிய நடிகர் நடிகைகள் பெயர் இடம்பெற்றிருந்தாலும் நமது சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்களது பெயர் இடம்பெற்றிருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. 2021 பிப்ரவரி 20 தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் கலைமாமணி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விருதினை வழங்கினார். துணை முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் உட்பட பல சிறப்பு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். கலைமாமணி விருது பெறுவோருக்கு பரிசாக 5 சவரன் தங்க பதக்கம் மற்றும் தமிழக அரசின் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. திரு ஜாலி ஆபிரகாம் அவர்கள் 1975 ஆண்டு முதல் 1997 ஆண்டு வரை சுமார் 22 ஆண்டுகள் சினிமா உலகில் நட்சத்திர பாடகராக இருந்த நிலையில் தேவன் தமது வசனத்தினால் அவரை ரட்சித்தார். ரட்சிப்பை பெற்ற பின் சினிமாவிற்கு பாடுவதை முழுவதுமாக நிறுத்திக் கொண்டு தன்னை ரட்சித்த இயேசு கிறிஸ்துவிற்காக மட்டுமே பாட தீர்மானித்தார். அன்று முதல் இன்று வரை சுமார் 10,000 அதிகமான பாடல்களை பாடி தமிழ் கிறிஸ்தவ உலகில் மாபெரும் சரித்திரத்தை உருவாக்கியுள்ளார். ஆம், இந்த விருதுக்கு இவர் தகுதியானவர். இந்த விருது வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல, தமிழ் கிறிஸ்தவ இசை உலகிற்கே கிடைத்த அங்கீகாரம் என்றால் மிகையாகாது. கலைமாமணி ஜாலி ஆபிரகாம் அவர்களை நாமும் மனதார பாராட்டுவோம், அவருக்காக ஜெபிப்போம். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. This video, subscribe Sandos channel, like, bell enable. Thanks all members.